காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அருகே அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட வள்ளுவம்பாக்கம் பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. நள்ளிரவு அந்த கடையின் பூட்டு மற்றும் ஷட்டரை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் கள்ளாப்பெட்டியில் பணம் உள்ளதா என தேடி பார்த்துள்ளனர். பணம் ஏதும் இல்லாத சூழ்நிலையில் ஆவேசமடைந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த மதுபான பெட்டிகளில் இருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். காலையில் அவ்வழியே சென்ற பொதுமக்கள் அரசு மதுபான கடையின் பூட்டு உடைந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டு வாலாஜாபாத் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து வாலாஜாபாத் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த கடையில் 2 முறை கொள்ளையடிக்க முயற்சிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு அரசு மதுபான கடைகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தினால் இதுபோன்ற குற்ற சம்பவங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய முடியும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com